என்னடா தனியா ட்ராக் போடுற? டேய் சீ சுமார்ரா சோகா மாத்திரம் பாடா. சினிமா நடிகா ஏதா சினிமா ஆபீஸ் போய் சான்ஸ் வாங்கின இன்னைக்கு. எங்கடா ஆபீஸ் ஆபீஸா ஏறி இறங்குறேன், எவன் சான்ஸ் குடுக்குறான்? ஐஜி ஆபீஸ், போஸ்ட் ஆபீஸ், தாலுக்கா ஆபீஸ் இங்கெல்லாம் போய் சான்ஸ் கேட்டியா? அங்கெல்லாம் தர மாட்டாங்கடா. இன்னையோட உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுறா. சாரிடா சாரி, சண்டை போட்டுக்காதீங்கடா. பின்னென்ன ஊருக்குலாம் நடிச்சு கட்டுறல, எங்களுக்காக ஒரு தடவை நடிச்சு கட்டலாம்ல. ஏய் நடிக்கிறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களாடா? கேமரா முன்னாடி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப நான் நடிச்சு காட்டுறேன் பாரு, அப்பதான் உனக்கு கஷ்டம் தெரியும். தசாவதாரம் கமல் சாரோட ஃபர்ஸ்ட் கேட்டப் கவனி. ரொம்ப டைம் ஆமாடா. ராமானுஜர் இருப்பிடம் எனக்கு தெரியாது, தெரிந்தாலும் சொல்வதாக இல்லை, என் உயிரே போனாலும் சரி. என் ஹரி உன் வாயாலேயே எத்தனை முறை அறிவோம் அறிவோம் என்று சொல்ல வைத்தான் பார்த்தாயா குலோத்துங்கா? ஹைதராபாத் கோலியன்னா தெரியுமா? போலீஸ் லாட்டி இருக்குதுல்ல, அத உடம்புக்குள்ள விட்டுட்டு ஒரு 6 inches மாத்திரம் வெளியில விட்டுட்டு தட்டி தட்டி கேட்டா நேசத்தோட சேர்த்து ஓல்லா இருக்கிறது எல்லாம் வெளியில வந்துடும். தப்பிச்சு போறான் சொல்லு, என்கவுண்டர் உண்மையில நீ மிகப்பெரிய சினிமா நடிகன் வருவா. எங்கடா சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்னமோ உனக்கு வர வேண்டிய சான்ஸ் எல்லாம் கமல் சாருக்கு போயிடுதுன்னு நினைக்கிறேன். என்ன பேச்சு பேசுறான் பாரு, நல்லா பண்ணாடா, நல்லா பண்ணாடா. அப்ப எனக்கு ட்ரீட். நாங்களா நடிப்போம் பதிலுக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணு. நீங்க எல்லாம் ஒரு பிறவி கலைஞ முன்னாடி, ஐயோ சேம் சேம் பாப்பி சேம்டா. ரொம்ப சீனா போடாத, உனக்கு வேணா நடிக்கிறது பொழப்பா இருக்கலாம், எங்களுக்கு அது வெறும் பொழுதுபோக்குதா, நாங்களும் நடிப்போம். டேய் வக்கீல கோதால இறங்கு. டேய் வீட்டுக்கு தெரியாம ஒரே ஒரு கிளாஸ்ரா. ஏய் கசக்குமாடா, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிடாது இல்ல, பாட வருமாடா. சாரிடா. நல்லா இருக்குடா, இன்னும் கொஞ்சம் கொண்டு கிடைக்குமா? இது திருட்டு தனமா அடிக்கிறது, அடுத்தது குருட்டு தனமா அடிக்கிறது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சமா பாஸ்டா புல்லடிச்சாலும் என்னால முடியாது, நீங்க அடிங்க, நான் பாக்காத ட்ரிங்க்ஸ். நீ இப்பவே அப்படித்தான்டா இருக்கற. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். டேய் நீ போடா போடா, இப்படி சூடு. டேய் ஒட்டா செம்கி, நீ என்னடா நடிக்க போற? டேய் நடிப்பலாம் வேஸ்ட்ரா, டான்ஸ் தான் டேஸ்ட். புடி சவுண்ட் ஓகே. சந்தேகப்படுற பொண்டாட்டி. சரிடா
ஒருத்தன் காலையில ஏஞ்சல்ல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஒரு சந்தேகப்படுற பொண்டாட்டியோட எவ்வளவு கஷ்டப்படுறான் பாக்குறியா? காலையில சீக்கிரம் சந்தேகம், லேட்டா சந்தேகம், பல வளர்க்கணும் சந்தேகம், டிஃபன்ஸ் சாப்பிட்ட சந்தேகம், பேப்பர் படிச்சா சந்தேகம், வேலைக்கு போன சந்தேகம், வேலைக்கு போட்டி சந்தேகம், பேண்ட் போட்ட சந்தேகம், வேஸ்ட் போட்ட சந்தேகம், பாத்துட்டு போன சந்தேகம், பார்க்காம போன சந்தேகம், பஸ்ல போன சந்தேகம், பைக்ல போன சந்தேகம், பேஸ்ட் போன சந்தேகம், பேசாம போன சந்தேகம், அக்கா கிட்ட பேச சந்தேகம், அண்ணன் கிட்ட பேச சந்தேகம், ஆயா கிட்ட பேச சந்தேகம், குடிச்சு வந்த சந்தேகம், குடிக்காம வந்த சந்தேகம், அடிச்சா சந்தேகம், அடிக்க வந்த சந்தேகம், மன்னிச்சா சந்தேகம், மணிக்கு வந்த சந்தேகம், நின்னா சந்தேகம், உட்கார சந்தேகம், தூங்குன சந்தேகம், கொட்டாய் விட்ட கூட சந்தேகம், டீ கிட்ட சந்தேகம், காஃபி கிட்ட சந்தேகம், பால் கிட்ட சந்தேகம், கட்டா சாய் கிட்ட கூட சந்தேகம், சாயங்க வீட்டு சீக்கிரம் வந்த சந்தேகம், லேட் வந்த சந்தேகம், கனவுல நாய் கூட கொஞ்சம் சந்தேகம், பேய் கிட்ட பேச சந்தேகம், இப்படி சந்தேகம் பண்ற புட்டாட்டியோட சந்தேகங்களை வாழ முடியும், உங்களால பிற சந்தேகங்களை சொல்ல முடியும், இதெல்லாம் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நான் கத்து வாழைப்பழம் அந்த நேரம் பார்த்து குழந்தை கைய குரங்கு கடிச்சிருச்சு சார். நீட்டும் போது கடிச்சிருக்குது. கேட்டேன் சார், ஜூமேல எப்படியாவது கேஸ போட்டு நஷ்ட ஈடு வாங்கி கொடுங்க சார். அப்படியா? குழந்தை கைய குரங்கு கடிச்சிருச்சா? டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அந்த குரங்கு ஆனா பொண்ணா? அந்த குரங்குக்கு என்ன வயசு இருக்கும்? குரங்கு வாயில எத்தனை பல்லு இருந்தது? நீங்க கொடுத்த பழம் ரஸ்தாலியா இல்ல பூவம் பழமா? இதெல்லாம் தேவையா? இல்ல ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமேன்னு தான். ஒண்ணும் வேணாம், பேசாம இரு. இத பாருங்க சார், எனக்கு என்னமோ ஜூ அத்தாரிட்டிஸ் மேல கேஸ் போட்டு காம்பன்சேஷன் வாங்க முடியும்னு தோணல. வேணா குரங்கு மேல போடலாமா சார்? எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. சட்டம்னு இருந்தா ஓட்டை இருக்கும். அது எவ்வளவு பெரிய ஓட்டை, அதை எப்படி அடைக்கலாம்னு நான் யோசிச்சு வைக்கிறேன். நீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. ஒருவேளை நெஸ்டேடு கிடைக்காம போனா என்ன சார் பண்றது? குழந்தைய விட்டு குரங்க கடிக்க வச்சு வஞ்சத்தை தீத்துங்க. கேட்டாங்களா? ஒண்ணு அவர் கேட்டாரா? சும்மாரா? நீங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. வரும்போது அவங்களே அழைச்சிட்டு வாங்க. அது வரைக்கும் குரங்க பத்திரமா, சீ குழந்தை பத்திரமா பாத்துங்க. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்காங்கிற பாயிஸ் கொடுக்க முடியலன்னா வாயை பத்திட்டு கம்முன்னு இருக்கணும். பெரிய அவமானம். காலாம்பஸ் மாதிரி அவங்களை கலந்து சில்லற பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு பிஏ நீ என் ஜூனியர். உதவாக்கற சார், திரும்பி நில்லுங்க. உங்க டர்னிங் சூப்பர் சார். யோ, லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் கா எடுக்கிறது. ஒழுங்கு எடுக்கலைன்னு ஓ பாதி டர்ன் ஆயிரும். ஸ்டேட்ஸ் எல்லாம் சும்மா அஸ்தலா வரணும். கமான் சார், அசத்திடலாம் சார. ஒவ்வொரு போஸா கொடுங்க. சும்மா டக்கு டக்குன்னு எடுத்து அசத்திடுறேன். என்னத்த எடுக்க போறியோ சார்? கொஞ்சம் ரைட் உள்ள வாங்க சார், கொஞ்சம் லெஃப்ட் உள்ள வாங்க சார். எப்படி பார்த்தாலும் நீங்க கேமரால தெரியவே இல்ல சார், ஒரே இருட்டா இருக்குது. யோ, கேப்ப கழட்டி தெரியா? ரொம்ப நல்லா இருக்கு சார். நாளைக்கு ஆபீஸ் வந்து கரெக்ட் பண்ணீங்க, படம் கொடுத்துட்டு கண்டிப்பா வருவேன். ஒரு நாயகன் நீ சொன்ன மாதிரியே நவரஸ்தையும் காட்டியிருக்கேன் பாரு.
இது சந்தோஷ ரசம், இது ஆச்சரிய ரசம், இது அழக ரசம். சூப்பரா இருக்கு. நீ மட்டும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலினா என்னால இந்த போட்டோஸே எடுத்துக்க முடியாது. இதுல என்ன இருக்கு? உலகமே கம்ப்யூட்டர் மயமாயிருச்சு. இந்த காலத்துல நீ நடிச்சு காட்டுறத பாக்குறதுக்கு எந்த டைரக்டர்ஸ்க்கு டைம் இருக்கு? உன்னோட பலவித முகபாவங்களை ஸ்டில்ஸ் எடுத்து காட்டினா உன் திறமையை தெரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் சொன்னேன், இந்த ஆல்பத்தை பார்க்கும் போது எனக்கே நடிக்கணும்னு ஆசை வருது. நான் பெரிய நடிகை நான் சுவிட்சர்லாண்ட்ல கூட டூயட் பாட போறது நீதான். அன்னைக்கு உன் மாமா உன்னை திட்டும் போது மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா நீ பெரிய நடிகனா வருவேன். தேங்க்ஸ். நீ பெரிய நடிகனா வந்ததும் உன் மாமா பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும். All the best. வரம் பிரியா. சார் ஒரு கேஸ் விஷயமா? கேஸா? தாராளமா உட்காருங்க. கேஸ் வந்திருக்கு. என்ன விஷயமோ? சார் எனக்கு சொந்த ஊர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு. பாத்தியாப்பா, அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கும், சொந்தமா கார் இருக்கும், சொந்தமா பிசினஸ் இருக்கும். இவருக்கு என்னன்னா சொந்தமா ஊரே இருக்காமே. அது இல்ல சார், சொந்த ஊர்னு சொன்னது நான் பிறந்த ஊர்ல எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது விஷயமா அஞ்சாத சிங்கம் அப்படிங்கிற ஒருத்தனுக்கும் எனக்கும் தகராறு. இது எங்க ஊருக்கே தெரியும் சார். போன மாசம் 18ஆம் தேதி அஞ்சாத சிங்கத்தை ஒருத்தன் பார்த்துட்டான். அஞ்சாவது சிங்கத்தை எனக்கு பிடிக்காதா? அவனை நான் தான் கொன்னேன் அப்படின்னு நேர்ல பார்த்தவன் போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டான். போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு சார், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். பதுங்கிறதுக்கு இடம் கேக்குறான் சார். இங்க எங்க இருக்கு பதுங்கு குழி? சார் நான் பதுங்கிறதுக்கு இல்ல, தப்பிக்கிறதுக்கு வழி கேக்குறேன் சார். ஐயா, உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உங்களை பிடிக்காத ஒருத்தன் நீங்க தான் கொலை பண்ணீங்க, அத நான் நேர்ல பார்த்தேன்னு போய் பொய் சாட்சி சொல்லியிருக்கான். ஆனா அது ஸ்ட்ராங்கான சாட்சியாச்சே, போலீஸ் அதைத்தானே நம்பும். அதனால நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாது, உள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். சார் நான் வேணா ஒரு சில கேள்விகள் கேக்கட்டுமா சார்? யாரு? நீயா? இது என்ன சைதாப்பேட்டை மூத்திர கேஸ் நினைச்சியா? மர்டர் கேஸ் ஆக்கும். இல்ல சார், எனக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தோணுது சார். கேட்டு சொல்ல. தேங்க்யூ சார். ஆமா, இந்த கொலை என்னைக்கு நடந்தது? போன மாசம் 18ஆம் தேதி சார். எத்தனை மணிக்கு நடந்தது? ராத்திரி 11 மணி இருக்கும் சார். கொலையை பார்த்தவன் எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தேன்னு சொல்லிருக்கான்? கிட்டத்தட்ட ஒரு 70-75 அடி இருக்கும் அப்படின்னு போலீஸ்ல சொல்லிருக்கான் சார். சார் இந்த ஒரு பாயிண்ட் போ சார், இத வச்சே இந்த கேஸ் தூள் தூள் ஆக்கிடலாம் சார். கிழிச்ச எப்பேற்பட்ட கேஸ் தெரிஞ்சுகிட்டே இல்ல சார். போன மாசம் 18ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை சார். அந்த அமாவாசை கும்முருட்டுல 75 அடி தள்ளி இருக்கிற ஒருத்தன் இவர் தான் கொலை பண்ணாருன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இந்த ஒரு பாயிண்ட் போ சார், இந்த கேஸ் தூள் தூள் ஆக்கிடலாம் சார். பிரில்லியன்ட், ஹியர் பிரில்லியன்ட். ஏங்கப்பா நீயா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ற? என்னால நம்பவே முடியல. தம்பி, இவங்கிட்ட ஒரு அருமையான பாயிண்ட் இருக்கு, அது ஒண்ணு போதும், சுப்ரீம் கோர்ட் வரையில நம்ம ஜெயிக்கலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத கண்ணா. நீ யாருன்னு நான் இப்பதான்டா புரிஞ்சுக்கிட்டேன். வாய்ப்பு வந்தாதான்டா ஒருத்தன் திறமையே காட்ட முடியும். ஓகே, இந்த கேஸ உன் முதல் கேஸா எடுத்து நடத்தலாம். ஃபியூச்சர்ல நீ என்ன மாதிரி பெரிய வக்கீலா வருவேன். கமான், டேக் இட். நன்றி சார், தேங்க்யூ சார். உனக்கு இவன் தான் வக்கீல். சரி புறப்படு. ஓகே சார். ஏதா போலீஸ் கிளீஸ் இருக்காது, பாத்துக்கிட்டு போ. பாத்துக்கிறேன். என்ன வாழ்த்துங்க சார். நல்ல நல்ல. ஏண்டா இந்த கடைக்கு ஒரு சிப்ஸ் முறுக்கலாம் சப்ளை பண்ணலாமே? போடா, என்னோட ஸ்டாண்டர்டே வேற. ஒன்லி ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், பேக்கரின்னு அப்படி போயிட்டே இருப்பேன். ஏன்னா என் ப்ராடக்டோட வேல்யூ அந்த மாதிரி. இப்பதான்டா தெரியுது ஏன் பழைய TV50 ஊட்டிட்டு இருக்கேன்னு. இதே பார்ல சப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஏசி கார்ல வந்து இறங்கி இருக்கலாம். எங்க பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பாத்துக்கிறோம், முடிஞ்ச அந்த கூடுறீங்க காசு கூட பாப்போம். ஏய், எனக்கு எப்பவுமே கொடுத்து பழக்கம் இல்லடா. ஏய் கேஷியர், பில்ல செட்டில் பண்ணு. அதானே டெய்லி பண்றேன். ஏய் குடுறா, ஏவிஎம்ல இருந்து செக் வந்தானே கொடுத்துறேன். என்னடா அண்ணா, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குنا. தரடா போடா. ஹாய் பிரியா. ஹாய் இனியன். என்ன ரொம்ப குஷியா இருக்க? இந்த ஸ்வீட். ஸ்வீட்டா? எதுக்கு? முத முத ஒரு கேஸ்ல தனியா நானே வாதாட போறேன். அப்படியா? ஓகே, பெரிய வக்கீல் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பிரியா, எல்லாம் நீ கொடுத்த ஊக்கமும் உற்சாகம் தான். ஐயோ, அப்படிலாம் சொல்லி என்ன பெரிய ஆளாக்கிடாத. நீ பெரிய வக்கீல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. பெஸ்ட் ஃபிளாக். தேங்க்ஸ். அதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. எங்கடா போனீங்க? டீ குடிக்க போயிருந்தோம். ஏன் என்ன விஷயம்? இந்த ஸ்வீட் 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 லரரு 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 லரரு. குட் நியூஸ். என்ன 10th பாஸ் பண்ணிட்டியா? ஐயோ ஐயோ, அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஏண்டா வயசுக்கு வண்டியா? ஐயோ அற்புதமான நியூஸ்ரா அது. டேய் டேய் டேய், உன் பில்ட் அப்லாம் போத முதல்ல என்ன விஷயம் சொல்லு. இத நான் சொன்னேனா நீங்க ஆடி போயிருவீங்க. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, கிளம்பி போயிட்டே இருப்போம். சொல்றேன் சொல்றேன் சொல்றேன், உடனே அனுப்பிச்சிருவீங்களே.
டேய் எப்ப பார்த்தாலும் என் சீனியர் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவேன்ல. இன்னைக்கு அடிச்சிட்டாரா? டேய் இன்னைக்கு அவர் என்ன பாராட்டி என்கிட்ட தனியா ஒரு கேஸ கொடுத்து நீயே வாதாடுன்னு சொல்லிட்டாரா? ஓ பொய். சூப்பர்ரா, இனிமே ஹைகோர்ட்ட கல கட்ட போதுன்னு சொல்லு. வக்கீல் சார், எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. டேய் என்னடா இப்படி சொல்ற? மறக்க முடியுமா? இந்த ஆட்டோ ஸ்டாண்ட், டோபிகானா, பூக்கடை, டீ கடை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் மறக்க முடியுமாடா? எவ்வளவு பெரிய ஆளானாலும் பழச மறக்க மாட்டேன்டா. ஐயோ கொந்தளிக்கிறான்டா. என்ன இதெல்லாம் நான் படத்துல பேசலாம்னு வச்சிருந்த பஞ்ச் டைலாக்டா? அதெல்லாம் நீ நடிச்சா பாத்துக்கலாம். டேய் இப்போ ஸ்வீட் டப்பா ஓகே, ஆனா கேஸ்ல ஜெயிச்சினா பெரிய ட்ரீட்டா வைக்கணும் ஓகேவா? ஆளுக்கு ஒரு பன்னீர் சோடா. ஏன்டா என்ன சொன்ன? பாசிங்ல பட்டுருச்சுடா. வணக்கம் சார். வாயா வா, போட்டோ ஆல்பம்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா நடிப்பியா? நடிப்பு தாழ்ந்த ஜாதி, அரசியல் அறியாதவன் நான். தானும் நாடு மூன்றோனை கொண்டு தன்னையே தந்த வண்ணன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? எதுக்கு இதெல்லாம் போட்டு உடைக்க? நடிப்பு சார். இதெல்லாம் சிவாஜி கணேசன் ஏற்கனவே நடிச்சு முடிச்சுட்டு போயிட்டார். அதெல்லாம் கதை, என் கதையே வேற. இந்த சிச்சுவேஷன்ல நீ நடிச்சினா உன் வாழ்க்கையும் எங்கேயோ போகும், உன் ஃபியூச்சரும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். சிச்சுவேஷன் நான் சொல்றேன் கேளு. அதாவது சீன் நம்பர் 31 சார், சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா சார்? எதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிற? இல்ல நானா ஏதாவது சிச்சுவேஷன் சொல்லி நடிச்சு காட்டலான்னு சார்? நடிப்ப இப்ப சொல்றேன் கேட்டுக்க. திருச்சிக்கு பக்கத்துல மேலூர்னு அழகான கிராமம். சுமார் எவ்வளவு கிலோமீட்டர் சார்? 5 கிலோமீட்டர். அங்க காவிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்க, அதுக்கு நடுவுல அப்படியே ஹீரோ ஹீரோயின் நெருங்கி உட்கார்ந்து. சார் காவிரியில எங்கயா தண்ணி ஓடுது? பொது அறிவு வேணாமா? பொது அறிவு தான் நான் ஏன் சார் இங்க வரேன்? சரி விடு. ஹீரோ ஹீரோயினும் அப்படியே முகத்தோட முகமா. சார் பாஸ்போர்ட் வீட்ல இருக்கு சார். இந்த சிச்சுவேஷனுக்கு பாஸ்போர்ட்க்கு என்ன ஏன் சம்பந்தம்? ஹீரோ ஹீரோயின் இப்படி வந்த உடனே சுஜலன்ல சாங் தான சார். எத்தனை படம் பாத்துறேன் சார். அதெல்லாம் வேற டைரக்டர் செய்யிறது. நான் அப்படி இல்ல, நான் இத யூஸ் பண்ணி பண்றேன். அப்படி க்ளோஸா இருக்கும்போது நாலு பேர் சுத்தி வளைச்சிடுறாங்க. ஐயோ அவங்க கடைசியில தானே சார் வருவாங்க? இப்ப சார் வராங்க, இந்த படத்துல முன்னாடி வராங்க. குறுக்க குறுக்க பேசாத. அப்படி சுத்தி வளைக்கும் போது நீ ஹீரோவா நடிக்கிற, நீயா இருந்தா எவ்வளவு வீர தீரமா என்ன பண்ணி அந்த சிச்சுவேஷனை சமாளிப்ப சொல்லு. போலீஸ் நம்பர் சார். போலீஸ் நம்பர் 100 100. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? திருச்சி பக்கத்துல. என்ன கிராமம் சார்? மேலூர் கிராமம். மேலூர் கிராமத்துல எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் சார். அங்க நானே லவ் ஒரு தினி சார் இருக்கும்போது எங்களை ரவுடிங்க சொல்லிட்டாங்க சார். நீங்க எப்படியாவது வந்து நீங்க வழியால பரவாயில்ல, மிலிட்டரியாவது அனுப்பிச்சு எங்களை காப்பாத்துங்க சார். இல்லைனா எல்லாரோட மானம் போயிடும் சார், மானமே போயிடும். எப்படி சார் என்ன ஆகல? போலீஸ்காரன் வந்து இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணை கற்பழிச்சு கையில குழந்தைய கொடுத்துருவாங்க. வேற ஏதாவது யோசனை பண்ணியா? நல்லா பிரைட்டா அப்படியே ரத்தெல்லாம் பொங்கி நாலு பேர் திரும்பி பாக்குற மாதிரி பண்ணுவியா? அதை விட்டுட்டு நான் சொல்றத கேள்றா. என்னத்தரா கேக்குறது? எல்லாரும் கட் பண்ணி வந்தது நீதானா? யோ டைரக்டர் அடிக்கலாம் வாங்க போலாம். அவங்க ரிகர்சல் பாத்துட்டு இருக்காங்க. அவருக்கு இருந்ததே ஒரு பெக்கு ரத்தம் தான், அதையும் உடைச்சு வெளியில எடுத்துட்டியா? ஐயோ தண்ணி குடுப்பா. சாரி சார், நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களையே போட்டு சாத்திட்டேன். நடிப்புன்னு வரும்போது என்னையே நான் மறந்துறேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். அப்படி எல்லாம் இருக்கு. 5000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய்க்கு நடிச்சு 5 லட்சத்துக்குலாம் நடிச்சு பொங்கிற கூட. பொங்கல பொங்கல. இத பாரு, உன் திறமை எனக்கு புரிஞ்சது. ஐயோ நன்றி சார். உனக்கே அந்த வாய்ப்பு தர. ஐயோ தெய்வம் சார். நீ தான் அந்த கேரக்டர் பண்ண போற. ஐயோ கண்டிப்பா சார். வர 14ஆம் தேதி ஷூட்டிங். நல்லா நடிச்சு பெரிய ஆளா வா. மாப்ளா மாப்ளா. அடிக்குது குளிரு, குளிக்குது தளிரு. அடேங்க அப்பா, மாப்ளா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே குளியல் போடுறாரு. போடுறது போடுங்க போடுங்க. ஏனுங்க மாப்ளா, இந்த சனிக்கிழமை என்ன தேச்சு தான் நீங்க வந்து? ஐயையா என்னது மாப்பிளை சுத்தி இந்த கன்றாவி படங்கள்லாம் ஒட்டி வச்சிருக்குது. ஐயா தூ கருமம். இப்பதான் தெரியுது இவளுக்கெல்லாம் சேர்ந்து என்ற மாப்பிளைக்கு ரூட் போடுறாளுங்க. அதனாலதான் என்ற பொண்ணோட ஞாபகம் உங்களுக்கு வரமாட்டேங்குது மாப்பிள. விட்டுருண்ணா, நானு நான் கோயம்புத்தூர் காணாக்கு வர வைக்கிறேன், கிழிக்கிறேன், உண்டு இல்லைனாக்குறேன் என்ற மாப்பிள பக்கத்துல நீ தாண்டா கண்ணு இருக்கணும். இது இப்படியே வால் போஸ்டர் அடிச்சு ஊரு பூரா ஒட்டிடுற. ஐயோ என்ற கண்ணே பற்றும் போல் இருக்குது மாப்பிள. இப்பதான் நீங்க சொல்லணும் இப்படின்னு. மாப்பிள இனிமே உங்க பக்கத்துல என் பொண்ணு மட்டும்தான் இருக்கணும். ஐயோ என்ன மாமா இப்படி பண்ணிட்டேன்? இவங்க எவ்வளவு பெரிய சார் தெரியுமா?
என்ன பெரிய ஸ்டாரு? ஸ்டாராமா ஸ்டாரு. இத பாருப்பா, ஊர்ல ஒரு முழு பௌர்ணமியே காத்துட்டு இருக்குது, அதை விட்டு போய் ஸ்டாருகிறின்னு பேசிட்டு இருக்குதா? இங்க பாரு, இனிமே என்ற பொண்ணோட போட்டோ மட்டும்தான் நீ பாக்கணும். ஆமா சரி, அதை விடு. எப்ப நீ ஊருக்கு வர போற? எப்ப என்ற பொண்ண கல்யாணம் பண்ணி போற? மாமா இப்பதான் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. இத பாருப்பா, நீ சின்ன கேரக்டர் நடி இல்ல பெரிய கேரக்டர் நடி இல்ல கேரக்டர் கடிச்சு துப்பு நான் வேணான்னு சொல்ல. ஆதி என்ற பொண்ணு உன்னையே நினைச்சு நினைச்சு மூணு சுத்தி இழைச்சு போச்சுப்பா. மாமா ஏழு எட்டு சுத்துல ஒரு மூணு சுத்து போனா தொலைட்டு மாமா. கிண்டலு, இத பாரு, அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஊருக்குள்ள உன்னை பத்தி பேச்சு எடுத்தாலே ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுறாங்க. மாமா பணம் பசி தூக்கம் பேச்சு ஏச்சு காதல் கல்யாணம் இதெல்லாம் உண்மையான கலைஞர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா என்ன, ரெண்டாயிரம் விதமா கூட பேசுறேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் பெரிய நடிகனாக என்னோட லட்சியமாவா? சரி, சினிமாதான் உன் லட்சியங்கிற, ஆனா அந்த சினிமாவை கண்டுபிடிச்சாரே தாமஸ் ஆல்வா எடிசன், அவரே கல்யாணத்துக்கு அப்புறம் தாப்பா அதை கண்டுபிடிச்சாரு. ஏ மாமா இப்படி எதை எடுத்தாலும் நெகட்டிவாவே பேசுற, கொஞ்சம் பாசிட்டிவா பேசி தொலை மாமா. நீ ஆசைப்படுற சினிமாவே முதல்ல நெகட்டிவ், அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, அடுத்த தடவை வரும்போது உன்னோட முடிவு வந்து கரெக்டா இருக்கும்னு தெளிவா இருக்கும்னு. ஆமா இல்ல என்ற முடிவு வேறமா இருக்கு சொல்லி போட்டா எடுபையா எடுபையா. இந்த பயத்தோட ஊர் வந்து சேரு, கல்யாணம் தப்பிக்க முடியாது.